ஹலோ நண்பர்களே குவைத்தில் அறுபது வயதே கடந்தவர்களுக்கான விசா புதுப்பிப்பது சம்மந்தமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொயத்தில் இருக்கக்கூடிய ஃபத்வா குழு மற்றும் சட்ட நிபுணர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதே போல் பஹ்ரைன் வழியாக ட்ரான்சிட்டில் வரக்கூடிய பயணிகள் வந்து கொய்த்திருக்கு ட்ரான்சிட் விசா வந்து எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இதற்கும் வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு வீடியோ வந்து முழுவதுமாக பாருங்கள் சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க குவைத்தினுடைய செய்தியை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய இந்திய நாட்டிற்கு அண்டை நாடான பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கத்தில் இருபது பேர் வரைக்கும் தற்பொழுது இறந்ததாக வந்து அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னும் எத்தனை நபர்கள் வந்து இறந்திருக்காங்கங்கிற அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து வந்ததும் நம்முடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணப்படும் போல் குவைத் செய்தியை பொறுத்த வரைக்கும் அறுபது வயதை கடந்த வெளிநாட்டினருக்கு வந்து தற்பொழுது வரைக்கும் அவர்களுடைய விசாக்கள் வந்து புதுப்பிக்கப்படுமா இல்லையா என்ற கேள்விகள் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்று அல் ஃபத்துவா டீம் மற்றும் குவைத்தினுடைய சட்டக்குழு இது இரண்டும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது குவைத்தில் அறுபது வயதை கடந்தவர்களுக்கு வந்து விசாவை வந்து புதுப்பிக்கலாம் யாருக்கெல்லாம் இப்போ வந்து டெம்ப்ரவரி விசா கம்பெனியில் அடிச்சிருக்காங்களோ அறுபது வயதை கடந்தவர்களுக்கு அவர்களுக்கு பெர்மனண்ட் விசா வந்து அடித்து கொள்ளலாம் என்பதாக தெளிவாக தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே நேரத்தில் அவர்களுக்கான விசா கட்டணம் குறைந்தபட்ச அளவாக மட்டுமே இருக்கும் அனைவருக்கும் எவ்வளோ கட்டணம் வந்து தற்போது வசூலிக்கப்படுகிறதோ அதே கட்டணம் தான் அவர்களுக்கும் வசூலிக்கப்படும் என்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் அறுபது வயது கடந்தவர்களுக்கான உடல் நிலையை பொறுத்து அவர்களுக்கான இன்சூரன்ஸ் வந்து போடப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸினுடைய கேள்விக்கு வந்தெல்லாம் பஹ்ரைன் வழியாக வைத்திருக்கு போகும்போது டிரான்சிட் விசா தேவையா இந்த கேள்விக்கு வந்து குறிப்பிட்ட ஹவர்ஸ் வந்து பஹ்ரைன் வந்து ஃப்ரீ தான் ட்ரான்சிட்டில் வந்து நீங்கள் மாறும்பொழுது எந்த ஒரு கட்ட எந்த ஒரு விசாவும் வந்து தேவையில்லை ஆனால் ஒரு அந்த லிமிட்டை தாண்டும் பொழுது கண்டிப்பாக வந்து ட்ரான்சிட் விசா எடுத்துகிட்டு தான் போகணும் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க இந்தியாவில் ஏஜென்ட் மூலமாக ட்ராவல் மூலமாக வந்து டிக்கெட் போடுறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் ஆன்லைன் மூலமாக நீங்கள் டிக்கெட் போடும்பொழுது இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் இதில் அதிகம் பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னா காதி விசா தான் ஏன் அப்படின்னா அவங்க வந்து கஃபீல் குறைஞ்ச ரேட்டுக்கு டிக்கெட் வரும்பொழுது ஏதாவது ஒரு டிக்கெட்டை போட்டு கொடுத்துருந்தாங்க இந்திய பயணிகள் வந்து விமான நிலையத்தை அடையும் பொழுது தான் அங்கே ட்ரான்ஸ்டுக்கு விசா வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டு திருப்பி அனுப்பக்கூடிய நிலைமை வந்து இருக்குது ஸோ கஃபில்கிட்ட வந்து சொல்லி புரிய வைங்க நான் இந்தியாவில் வந்து விசாக்கு அதாவது டிக்கெட் வந்து போட்டுருந்தேன் நீங்கள் பணத்தை மட்டும் பே பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரியான டீலிங் வைங்க இல்லாட்டி நேரடி விமானங்களை மட்டும் புக் பண்ண சொல்லுங்கள் அடுத்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போகக்கூடியவர்களுக்கு இடி அப்படிங்கிற டாக்குமெண்ட் வந்து எந்த விமான நிலையத்திற்கும் வந்து தேவைப்படும் என்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா ஏற்கனவே பயணிகளை வந்து திருச்சியிலேருந்து வெளியேற்றியிருந்தாங்க அவர்கள் திரும்பவும் வந்து டிக்கெட் போட்டு போகும்போது அவர்களுக்கு இடிஎவினுடைய அந்த டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு ஓகே நம்பர்ல வீடியோ உங்களுக்கு பயனில் இருக்கு இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து அதிகம் அதிகம் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க